என்ன பார்க்க போறோம், ஆன்டிகாஸ்ட் ஸ்ட்ரகிள் தான் பார்க்க போறோம். இதுக்கு முக்கியமான காரணமா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து யாருன்னா முன்னோடி யாருன்னா ஆன்டிகாஸ்ட் அகேன்ஸ்டா வந்து யாரு முன்னோடியா இருக்கானா ஜோதிபா புலே. இவர் டிப்ரஸ் கிளாஸ்க்காக பயங்கரமா சண்டை போடுறாரு. 1827 பிறக்கிறாரு. இவரோட வாய்ஃப் பேர் வந்து என்ன, சாவித்ரி பாய் புலே. இவரோட ஃபஸ்ட்டோட வேலை என்னன்னா அன்டச்சபிள்ஸ்க்காக ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணாங்க 1852. ஸோ ஃபஸ்ட்டு யார் ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும் அன்டச்சபிள்ஸ்க்காகனா இந்த ஜோதிபா புலே தான். அவரோட ஒய்ஃபும் வந்து என்ன ஃபஸ்ட்டு உமன் டீச்சராகவும் இருக்கிறாங்க. இவங்க வந்து என்னென்ன சத்திய சோதக் சமாஜம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க 1817. இதோட மெயின் வேலை என்னென்னா சுயமரியாதை இயக்கம், அதாவது நான் பிராமின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, சைல்ட் மேரேஜை அப்போஸ் பண்ணுறது, விடோரி மேரேஜை வந்து எதிர்க்கிறது. அதே சமயத்தில் என்னென்னா டிப்ரஸ் கிளாஸஸை வந்து கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணுறது, உமனுக்காகவும் வந்து இவங்க வந்து போராடிருக்காங்க. இவங்க வந்து மற்ற நேஷனலிஸ்ட் மாதிரி இல்லாமல் இவங்க வந்து என்னென்னா பிராமின்ஸை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஐ மீன் இவங்க பிரிட்டிஷ் ரூலை வந்து என்னென்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இவங்க இந்த பிராமின்ஸ் அகெயின்ஸ்டாக வந்து இவங்களோட பிராமின்ஸ் ப்ரோமசி வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குனா அந்த பிரிட்டிஷ் ரூல் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இவரோட ஒர்க் வந்து என்னென்னா குலாம்கிரிங்கிற இதில் வந்து அவரோட ஒர்க்கு மீனிங் வந்து என்னென்னா ஸ்லேவரி. ஸோ சத்யாத்த பிரகாஷ் மாண்டி பார்த்துருந்துருப்போம், சாமி தயானந்த சரஸ்வதி எழுதியிருப்பார். அதே போல் குலாம்கிரி யாரோட புக்னா ஜோதிபா புலையோட புக்கு. ஓகேண்ணா. ஸோ நாராயணகுரு எங்கே பிறக்கலாம்னா கேரளாவில் ஒரு சான்ஸ்கிரிட்டாக ஒரு வந்து ஸ்காலராக இருந்திருக்காரு. மலையாளம் தமிழ் சான்ஸ்கிரிட் எல்லாத்துலேயும் டிப்ரஸ் கிளாஸஸ்க்காக சண்டை போடுறாரு. மெயினாக வந்து என்னென்னா ஸ்ரீ நாராயணன் தர்ம பரிமாளன யோஜனை ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அறிவுபுரத்தில் வந்து என்னென்னா ஒரு டென்டில் வந்து ஒரு டெம்பிள் வந்து டெடிகேட் பண்ணுறாரு எல்லாத்துக்குமே. இது இலவாஸ்க்காக பயங்கரமாக சண்டை போடுறாரு. இவரோட திங்கர்ஸ் ரைட்டர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக குமாரஹாசன் டாக்டர் பல்பு இவரோட ஐடியானால பயங்கரமாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. அயங்காளி வந்து எப்போ இதாக வர்றாருனா, அயங்காளி வந்து என்னென்னா இவனை எப்படி நாராயணகுரு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, அதே போல் அயங்காளி வந்து கேரளாவில் ஒரு முக்கியமான மெம்பர். இவர் எப்போ பிறக்கலாம்னா வேங்கலூர் டிஸ்ட்ரிக்ட் திருவனந்தபுரத்தில் பிறக்கிறாரு. இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் ட்ராவன்கோல 1863 பிறக்கிறாரு. இவரும் வந்து என்னென்னா டிஸ்கிரிமினேஷன் வந்து சின்ன வயசில் ஃபேஸ் பண்ணியிருப்பா, அதுவே அவர் லீடராக மாற்றுது. இந்த பப்ளிக் பேசிக் ரைட்ஸுக்காக வந்து ஃபைட் பண்ணுறாரு. ஸ்கூல்ஸ்க்கு வந்து என்ட்ரி பண்ணணும், பப்ளிக் ஸ்பேசஸ்லாம் வந்து லோ காஸ்ட் பீப்புள் வந்து என்ட்ரி ஆகணுங்கிறதுக்காக போராடுறாரு. இவர் வந்து நாராயணகுரு மாதிரி என்னென்னா சாதா ஜன பரிபாலன சங்கம்னு ஒன்று வந்து ஆரம்பிக்கிறார் 1907. புள்ளையா பீப்புளுக்காக வந்து எஜுகேட் பண்ணுறதுக்காக வந்து இவர் வந்து பயங்கரமாக வந்து போராடுறாரு. இதே சமயத்தில் தான் என்ன நடக்குதுன்னா இஸ்லாம் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. யார் வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா சர் சையத் அகமத் கான் என்னென்னா அலிகார் மூமெண்ட்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். ஸோ இவர் வந்து என்னென்னா முஸ்லீம்ஸ் வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்து வந்து பயங்கரமான ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு முஸ்லீம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா வெஸ்டர்ன் கல்ச்சரை அக்செப்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து என்ட்ரு பண்ணுங்க, என்ட்ரு ஆகுங்க அப்படின்னு வந்து இவர் வந்து முன்வைக்கிறாரு. இதுக்காக வந்து காலேஜும் ஆரம்பிக்கிறாரு, அலிகார் முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ்னு ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா 1875 1920 வந்து யூனிவர்சிட்டி வந்து பெறுது. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து தியோப்னான் மூமெண்ட்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க முஸ்லீம்ஸு. இது வந்து என்னென்னா முஸ்லீம் உலிமாக்கள்னு இருக்காங்க, அவங்க வந்து என்னென்னா மெயினாக வந்து குரான் ஆதித்த வந்து டீச் பண்ணுறதுக்காக வந்து உருவாக்குறாங்க. ஸ்பிரிட் ஆஃப் ஜிகாருங்கிற ஒரு ஸ்பிரிட்டில் வந்து என்னென்னா ஃபாரின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து இந்த இதை ஆரம்பிக்கிறாங்க. இது முக்கியமான லீடர் யாருன்னா முகமது காசிம் வனட்டோவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி. இவங்க ரெண்டு பேரும் என்னென்னா தியோப்நாடுங்கிற இடத்துல சரண்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷில் வந்து ஸ்கூலில் வந்து தியோப்நாடு மூமெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து மெயினாக வந்து என்னென்னா இவங்க என்ன சில அசோசியேஷன்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க. 1885 ஆனால் இவங்க வந்து என்னென்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார்மேஷனுக்கு வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து முஸ்லீம்ஸோட ஐடியாஸ்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஐஎன்சி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறனால இவங்க வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் சையத் அகமத் கானுக்கு அகேன்ஸ்டாக வந்து என்னென்னா ஒரு ஃபத்வா ஒரு இவன் வந்து என்னென்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த யுனைடெட் பேட்ரிக் அசோசியேஷன் முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் அசோசியேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இவரோட மெயினான எய்ம் வந்து என்னென்னா எஜுகேஷனை நடத்துகிறத விட்டுட்டு என்னென்னா இஸ்லாமிக் ஃபைத்தை வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறாங்க. ப்ரீச்சிங் வந்து இஸ்லாமிக் ஃபைத்துக்காக, இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணல, இஸ்லாமிக் ஃபைத்துக்காக வந்து இன்னும் ப்ரீச் பண்ணுறதுக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதே சமயத்தில் தான் என்னென்னா மௌலானா முகமது உலசன் வந்து லீடர் ஆகிறாரு. இவர் என்ன பண்ணுறாருனா ரிலீஜியஸான பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆஃப் முஸ்லீம்ஸ்க்காகவும் சண்டை போடுறாரு. ஏன்னா ஸோ இன்ன வரைக்கும் என்னென்ன பார்த்தோம், இந்த ஆன்டிகாஸ்டில் வந்து யார் யார் பார்த்தோம், நாராயணகுரு பார்த்தோம், அயங்காளி பார்த்தோம்,
அப்புறம் அந்த ஜோதிபா புள்ளி பார்த்தா சாவித்ரி பாய் வந்து அவங்களுக்கு துணையாகவும் இருக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன முஸ்லீம் மூமெண்ட்ஸில் வந்து சர் சையத் அகமத் கான், அப்புறம் தியப்னாட் மூமெண்ட், மௌலானா முகமது அல் ஹசன் வந்து லீடராகவும் வர்றாரு, பொலிட்டிக்கல் ரைட்ஸ்க்காக வந்து போராடவும் செய்கிறாங்க. இது கேட்கலாம் அந்த கொஸ்டின் வந்து, தியப்னாட் மூமெண்ட் வந்து இந்திய நேஷனல் காங்கிரஸ் வந்து வெல்கம் பண்ணிச்சா இல்லையா அப்படின்னு கேட்டால் நம்ம ஆப்போசிட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, வெல்கம் பண்ணிச்சு ஓகேங்களா. இவங்க வந்து ஆனால் வந்து சையத் அகமத் கான் வந்து அதை அவங்க பாலிசியை வந்து ஏற்கலாம். அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணலாம், இஸ்லாமிக் ஃபேத்துக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ பாசி ரிஃபார்ம் மூமெண்ட், இந்த ஜொராஸ்ட்ரியன்ஸ் வந்து என்னென்னா ஈரான்லேருந்து 10th century ஃப்ளட் ஆகி மும்பைக்கு வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. இவங்களும் ஒரு மூமெண்ட் ஆரம்பிக்கிறாங்க, அதாவது என்னென்னா பாசி ரிஃபார்ம் சொசைட்டி, ரகுமாய் மலையாதையான சபா. இதை வந்து முக்கியமான யார் ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் சொல்லலாம். இதில் வந்து முக்கியமான ஆள் யாருன்னா ஃபர்தோன்ஜி நாரோஜி. ஃபர்தோன்ஜி நாரோஜி தான் என்ன பண்ணான்னா முக்கியமான மெம்பர் இந்த ரகுமாய் மலையாதையான் சபா தான் பாசி ரிஃபார்ம் சொசைட்டி ஆரம்பிக்கிறாரு. இல்லை ராஸ்கோஃப்தர் வந்து மெயின் வாய்ஸாக வந்து இருக்கிறது. எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 1851 ஆரம்பிக்கிறாங்க. லீடர் ஆஃப் த சபா வந்து என்னென்ன வந்து இது பண்ணுறாங்கன்னா இந்த ஓவர செரிமனிலாம் நடத்த வைக்கிறது, இந்த மேரேஜஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து ஓவர செரிமனி நடத்துறது, அதெல்லாம் வந்து பயங்கரமாக அப்போஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேன்ட் மேரேஜுக்கு அகேன்ஸ்டாக வந்து இது பண்ணுறாங்க. அதே போல் இந்த ஆஸ்ட்ராலஜி வந்து யூஸ் பண்ணுறதையும் வந்து கடுமையாக வந்து அவங்க எதுக்குறாங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான மெம்பர்னால் யாருன்னா பெக்ராம்ஜி மலபாரி. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு கேம்பெயினை வந்து லெஜிஸ்லேஷன் கேம்பெயினை வந்து என்னென்னா ஆர்கனைஸ் பண்ணுறாரு. எதுக்குன்னா சைல்டு மேரேஜ் அகேன்ஸ்டாக வந்து இவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு. யார்? பிக்ராம்ஜி மலபாரி. ஸோ நிறையா இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் லைக் ஃபெரோஷா மெத்தா, ஜின்ஷா வாச்சா வந்து என்னென்னா காங்கிரஸில் வந்து முக்கியமான ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியுது ஓகேங்களா. ஸோ பாசி ரிஃபார்ம் மூமெண்ட்டில் யார் யார்? ஃபுர்தோஜி நாரோஜி வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு. ராஸ்கோஃப்தர் முக்கியமான ஒரு வாய்ஸாக இருக்குது, இது தாதாபாய் நாரோஜியோடது. பெக்ராம்ஜி மலபாரிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா அந்த லெஜிஸ்லேஷன்லேயும் ஒரு கேம்பெயினை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு சைல்டு மேரேஜுக்கு அகேன்ஸ்டாக. ஃபெரோஷா மெத்தா, தின்சா வாச்சாவும் வந்து என்னென்னா காங்கிரஸில் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ சீக் ரிஃபார்ம் மூமெண்ட், நரங்காரி நம்தாரி. நம்தாரி வந்து என்னன்னா பாபா ராம் சிங் நம்தாரி. அதே போல் நிரங்காரி யாருன்னா பாபா தயால் தாஸ். இது கேட்கலாம். இவங்க வந்து என்ன இவங்களோட பாலிசி என்னென்னு பார்த்தோன்னா இவங்க வந்து என்னன்னா நிரங்கார் காடை வந்து என்னென்னா ஒரு ஃபார்ம்லெஸ்ஸாக வந்து வர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு ஐடல் வர்ஷிப்பை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து எதுலேருந்து வந்து இதை எடுக்கிறாங்கன்னா டீச்சிங்ஸ் எந்த டீச்சிங்ஸ்லேருந்து எடுக்கிறாங்கன்னா குருநானக் அதிகிராந்தத்துலேருந்து வந்து என்னென்னா எடுக்கிறாங்க ஓகேங்களா. குருநானக் அதிகிராந்தத்துலேருந்து என்னென்னா அந்த டீச்சிங்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இவங்க வந்து என்னென்னா மீட் ஈட்டிங்கும் சரி லிக்விட் கன்சப்ஷனும் சரி அகேன்ஸ்டாக வந்து இது பண்ணுறாங்க. கேட்கலாம் நிரங்கார்ஸ் வந்து எப்படி அப்படின்னு கேட்கலாம்னா அவங்களோட கேரக்டர்ஸுக்கெலாம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அவங்க வந்து என்னென்னா ஐடல் ரிஜெக்ஷனை வந்து எதிர்க்கிறாங்க. குருநானக் அதிகிராந்த் அவங்களோட டீச்சிங்ஸ்லாம் வந்து இவங்களோட பேஸஸாக மாறுது. இவங்க மீட் ஈட்டிங் எதுக்குறாங்க, லிக்விட் கன்சப்ஷனை எதுக்குறாங்க. நம்தாரி வந்து பாபா ராம் சிங், இவங்களும் வந்து என்னென்னா ஒரு சீக்கிய மூமெண்ட் தான் அது. இவங்க வந்து என்னென்னா நம்தாரியில் வந்து என்னென்னா இந்த சீக்கியர்கள்லாம் என்னென்னா ஒரு வந்து ஸ்வாட் வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கு பேசாமல் என்னென்னா இவங்க என்ன ஒரு ஸ்டிக்கு வச்சுக்கிறதுக்கு வந்து அவங்க ஃபாலோவர்ஸை வந்து வலியுறுத்துறாரு. அதே சமயத்தில் இவர் என்னென்னா உமனும் மென்னும் உமனும் ஈக்குவல் தான், விடோ ரீமேரேஜ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறதும் சொல்கிறாரு ஓகேங்களா. ஸோ டவுரி சிஸ்டம் சைல்டு மேரேஜ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறாரு. இவர் முக்கியமான நம்தாரிகள் மூமெண்ட்டில் வந்து என்னென்னா இந்த கிருப்பான் ஸ்வாடுக்கு பதிலாக என்னென்னா லத்தியை வந்து கேரி பண்ணுறதுக்கு பாபா ராம் சிங் வந்து வலியுறுத்துறார். இதில் வந்து என்னென்னா குருநானக் நதிகிராந்த் வந்து இவங்களோட பேசிஸாக இருக்குது. இவங்களோட நிரங்கார்னா என்னென்னா ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கானா அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. நிரங்கார் நம்தாரி. அதே சமயத்தில் எப்படி இந்த ஆரிய சமாஜ் இதெல்லாம் ஆரம்பிக்குதோ, கிறிஸ்டின்ஸ் மிஷினரிஸ்லாம் ஆரம்பிக்குதோ, அதே போல் சிங் சபா ஆஃப் அம்ரித்சர்னு ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. மெயின் எஸ்டாப்ளிஷ் வந்து என்னென்னா பியூரிட்டி ஆஃப் சீக்கிசம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த சிங் சபாங்கிறத ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. லேட்டாக வந்து கல்சா காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. சிங் சபா தான் வந்து அகாலி மூமெண்ட்டோட ஒரு ஃபோர் ரன்னராகவும் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருந்திருப்போம். என்னது பாபா தயால் தாஸ், பாபா தயால் தாஸ் வந்து என்னென்னா நிரங்காரிங்கிற மூமெண்ட் ஆரம்பிக்கிறாரு. நிரங்கார்னா என்னது ஃபார்ம்லஸ். நம்தாரி மூமெண்ட் ஆரம்பித்தது பாபா ராம் சிங். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்வாடுக்கு பதில் லத்தியை வந்து கேரி பண்ண வந்து வலியுறுத்துறாரு.
சிங் சபா ஆஃப் அம்ரித்சர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஆரிய சமாஜ் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் படி.